என்னோட வீடியோ பார்த்துருக்க அனைத்து அன்பான நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட அன்பார்ந்த வணக்கங்கள். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, த லாஸ்ட் கிங், அவரை பற்றி பார்க்க போகிறோம். யார் இந்த லாஸ்ட் கிங், அவர் எங்கே இருந்தார், அந்த இடத்தோட சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்லாம் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோடய சேனலில் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பிடிக்கலன்னா மறக்காமல் டிஸ்லைக்கும் பண்ணிவிடுங்க. இன்னும் நல்லா பெட்டராக பண்ணணும்னா, அதுக்கப்புறம் கான்செப்ட்ஸ் ஏதாவது சொல்லணும்னா, ஏதாவது பேசணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் கரெக்டாக எனக்கு சொல்லவும் முடியும். 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகணும் எப்படியாவது. 91 இருக்கு, மறக்காம வீடியோ பார்த்துட்டுருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இன்னைக்கு வாங்க வீடியோவில் போவோம். இந்த வீடியோவில் இன்றைக்கி இந்த லாஸ்ட் கிங் பற்றி பார்க்க போகிறோம். யார் இந்த லாஸ்ட் கிங், அவர் எந்த ஊர், அந்த ஊரோட சிறப்பம்சங்கள் என்னென்னு சொல்கிறான். ஃபர்ஸ்ட்டு அது எந்த ஊர்னு சொல்கிறான். சிங்கம்பட்டி, தமிழ்நாட்டில் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் சிங்கம்பட்டின்ற ஊர் இருக்குது. ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் பாளையம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிறு அரசு ஆளுநரும். முன்ன ராஜா காலத்தில் பார்த்தீங்கன்னா மூணு ராஜ்யங்கள் தான் முக்கியமான ராஜ்யமாக இருந்தது. சேர சோழ பாண்டியன், அதுக்கடுத்து பல்லவ ராஜ்யம் இருந்தது. பட் இந்த மூணு ராஜ்யம் தான் இருந்தது, சேர சோழ பாண்டியன். இவங்க மூணு பேர் தான் முக்கியமான ஆளுநர்கள் இருந்தாங்க. இந்த மூணு முக்கியமான ஆளுநர்களில் தான் பல பாளையத்துக்காரர்கள் வந்தாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மொத்தம் 72 பாளையங்கள் இருந்தது. அது சிறு 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 நிலங்கள் ஆட்சி புரியும் அரசர்கள், அப்படிதான் உங்களுக்கு பேரே. சிறு குறு இடத்தை ஆட்சி பண்ணுறவங்க இந்த 72 பாளையத்தில் 24வது இடத்த பிடிச்ச பாளையம் தான் சிங்கம்பட்டி. சீமராஜா படம் பார்த்துருப்பீங்க, சிவகார்த்திகேயன் அந்த படத்தில் சொல்லுவாங்க சிங்கம்பட்டி ராஜா அப்படின்னு. ஸோ அந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம். சிங்கம்பட்டி பார்த்தீங்கன்னா இந்த 72 பாளையத்தில் 24வது பாளையம், அதாவது முக்கியமான ஒரு இடத்த பிடிச்சிருந்தது. ஸோ இது ஃபஸ்ட்டு யார் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அபுதாரண தேவர் அப்படின்னு, அபுதாரண தேவர் அப்படின்றவர் தான் கண்டுபிடிச்சார் இந்த பாளையத்தை. இது யாரோட ஆட்சியில் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டியன் கிங் இவரோட ஆட்சி, அதாவது பாண்டிய ராஜராஜத்திக்கில் தான் அந்த பாளையம் இருந்தது. ஸோ அடுத்து இது எப்போ கண்டுபிடிக்கிறதுன்னு, எப்போ கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு பார்ப்போம். 1854 அரசர் ஆட்சி காலத்தில் சிங்கம்பட்டி ஃபோன் பண்ணாங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல், அதாவது ரொம்ப சக்தி வாய்ந்த பாளையத்தில் இதுவும் ஒன்று. ஒரு சில பாளையம் தான் இருந்தது, அதில் இதுவும் ஒரு மோஸ்ட். அதுவும் இல்லாமல் சுதந்திரத்தை ஆரம்பித்த பாளையத்தில் இதுவும் ஒன்று, ஒரு முக்கியமான இடத்த பிடிச்சிருக்கு. ஸோ அதுக்கடுத்து இது எப்படி சுதந்திரத்தை, அதாவது முன்னென்ன பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுங்களா, இப்போ வந்து ஒரு இடத்த நான் பிடிக்கணும்னா கடல் தாண்டியோ சரி எங்கேயோ சரி நான் போய் போர் படை வீரர்களை அமைச்சு பிடிச்சிட்டு வருவேன். அது மாதிரி நவாப் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த சைடு கர்நாடகா சைடு அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, பாண்டியன் நாட்டு மேலே போர் புரிஞ்சாங்க. அந்த போர் புரியும்போது அந்த சிங்கம்பட்டி ராஜாங்க தான் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அவங்கள டிஃபீட் பண்ணுறதுக்கு. அதனால இவங்க மோஸ்ட் பவர்ஃபுல்லாக ஆனாங்க. வளரி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது உண்மையிலே அங்கே இருந்தாங்கன்னா அதே மாதிரி எந்த ஒரு குறிப்பும் போடல. அதில் முக்கியமாக நான் செக் பண்ணி பார்க்கும்போது எந்த ஒரு குறிப்பும் போடல, எந்த அளவுக்கு உண்மையான தெரியல, நான் செக் பண்ணுறேன். அந்த படத்தில் சொல்லியிருக்காங்க, பட் அந்த வளரின்றதை பற்றி எதுவும் அதில் போடல. நான் செக் பண்ணி உங்களுக்கு ஒரு புது வீடு வளரி பற்றி ஒரு புது வீடியோ போடுறேன். ஸோ ஓகே, அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு பாளையக்காரவர், அதாவது இந்த குறு நிலங்கள்லேயே அவங்களுக்குள்ள சண்டை வரும். ஸோ அது மாதிரி இவங்களுக்குள்ளேயே சண்டை எப்போ ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா 1766, அதுதான் ஃபஸ்ட்டு பாளையத்திலேயே நடந்த வாருங்க. 1766 ஆரம்பிச்சது. இது எத்தனை வருஷம், கிட்டத்தட்ட 20-25 வருஷத்துக்கு இந்த போர் நடந்தது. 1799 வரைக்கும் அப்போ, அதாவது ஒரு இடத்த பிடிக்கிறதுக்கு அந்த இடத்தையும் மொத்த ராஜாங்கத்தையும் சேர்த்து ஆட்சி பண்ணுற மாதிரி, அதாவது பாண்டியன் சேரர்கள் மேலே போர் புரியுது, சேரன் சோழர்கள் மேலே போர் புரியுது, அதுமாதிரி நடந்துனே இருக்கிறது மாதிரி இவங்களும் அதுக்குள்ள ஒரு ஆள். ஸோ அந்த நேரத்தில் வந்து மேஜர் ஜே பேனர் இங்கே கேள்விப்பட்டிருக்கீங்களா, மறக்காமல் தெரிஞ்சிருந்தா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அவெஞ்சர்ஸ் ஃபேன்ஸ்க்குங்களா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் பேனர் யாருங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து இந்த மிஸ்டர் ஜே பேனர், மேஜர் ஜே பேனர், அவர் வந்து அவர்கிட்ட வந்து இவங்க தோத்துட்டாங்க. இந்த கம்பெனி வந்துச்சு அந்த நேரத்தில், ஈஸ்டின் கம்பெனி வந்துச்சு அந்த நேரத்தில், இவங்க தூத்துட்டாங்க. இவங்ககிட்ட சண்டை போட்டுன்னு இருந்தாங்க. பட் ஆனால் அந்த இவங்க மற்ற பாளையக்காரர்கிட்ட சண்டை போட்டுருக்கும் போதும் ஒரு சில பாளையக்கார், அதாவது ஒரு சில ராஜாக்களோட ஹெல்ப்போடு சேர்த்து இந்த நம்ம வழிபடி, அதாவது அடிப்படையாக கட்டுப்படாத அரசர்களை போர் புரிஞ்சு அவங்க இடத்தையும் ஆட்சி புரிஞ்சிக்கிறது. இங்கிலீஷ் ஹெல்ப் இருக்கும், பட் ஆனால் தமிழ் பீப்புள் ஆட்சி செய்வாங்க. ஸோ அந்த நேரத்தில் இவங்க சிங்கம்பட்டி தோத்துட்டாங்க. சிங்கம்பட்டி தோத்ததுனால இவங்க கம்பெனி கீழே ஆட்சிக்கு வந்துட்டாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1798 வந்துட்டாங்க. ஸோ அந்த நேரத்தில் இவங்க வந்து ஒரு குரூப் ஆஃப், அதாவது ஒரு 105 பீப்புள், நல்லா ஆர்ம், அதாவது நல்லா ஒரு போர்க்கலை தெரிஞ்ச எப்படி சொல்கிறது உங்களுக்கு, போர்க்கலை தெரிஞ்ச, அதுக்கப்புறம் போர்க்கலையில் சிறந்து விளங்கிய ஆண்மகன்களை அமைச்சாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அடிமைகளை வேலை செய்யும் அந்த இடத்துல. ஒரு படைத்தளபதியோ சரி படை வீரனோ சரி இவங்களாம், இவங்க அதில் யாருன்னா தெரியாது. ராஜா கிட்ட அவங்களுக்கு கீழே 105 நல்ல போர்க்களையும் மிகுந்த சிறந்த ஆளுங்களை அமைச்சாங்க அவங்களுக்கு அடிமைகளை வேலை செய்ய. அதுவும் இல்லாமல் ஒரு ஃபோர்ட்டு,
ஒரு எப்படி சொல்றது ஒரு கோட்டையே அவங்களுக்கு எழுதி கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான கோட்டை எதுன்னு பார்த்தீங்கன்னா சேர சோழ பாண்டியர்களால் தான். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சமஸ்தானம் மாதிரி தான் இருக்கும், ஒரு வீடு மாதிரி தான் இருக்கும், ஆனால் பெரிய சமஸ்தானம் ரொம்ப பெருசாக இருக்கும் வீடு. ஸோ அதுக்கடுத்து செகண்ட் வார் வந்தது. அதுலேயே கொஞ்சம் 1798 இவங்க சரண்டர் ஆகிட்டாங்க. 1799 போர் முடிஞ்சது, ஃபர்ஸ்ட் பாளையக்கார் போர் முடிஞ்சது, செகண்ட் பாளையக்கார் வர ஆரம்பிச்சுட்டான். அது எப்போ முடிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா 1801, அதாவது 1801 முடிஞ்சது. இந்த நேரத்தில் வந்து அவங்க வந்து விடுவிச்சிட்டாங்க, திருப்பியும் அவங்ககிட்ட போரிட்டு இங்கிலீஷ்மேன்கிட்டையும் சரி பாளையக்கார் மற்ற பாளையக்கார்கிட்டையும் சரி போரிட்டு ஜெயிச்சிட்டாங்க. 19th century வரைக்கும் ஜமீன்தார் ஆட்சி இருந்தது. எப்போ இந்தியா குடியரசு வாங்குச்சோ இங்கிலீஷ் பீப்புள்கிட்ட இருந்து, அந்த நேரத்தில் என்னென்னு பண்ணால் பார்த்தீங்கன்னா ஜமீன்தார் ஆட்சி ஒழிப்பு அப்படின்னு ஒன்று சட்டத்தை கொண்டு வந்தாங்க. மோஸ்ட்லி எல்லா ஜமீன்தாருமே கெட்டவங்களாக இருக்க மாட்டாங்க, ஒரு ஒரு 100 ஒரு 2 பேர் 3 பேர் தான் கெட்டவங்களாக இருப்பாங்க. அந்த கெட்டவங்களால தான் ஜமீன்தார் ஆட்சி ஒழிப்பே வந்தது. அந்த நேரத்தில் அதுக்கு முன்னாடியே நம்ம TNS முருகதாஸ் தீர்த்த பற்றி, இவர் தான் கடைசி சிங்கம்பட்டி ராஜா. அவர் வந்து 3.5 க்ரோன் அதாவது ஆட்சி பொறுப்பில் வந்துட்டார். அவங்க அப்பா இறந்துட்டதுனால 3.5 ஆட்சி பொறுப்பில் வந்துட்டார். அந்த நேரத்தில் ஜமீன்தார் ஒழிப்பு நேரத்தில் அதுக்கப்புறமா யாரையுமே இந்தியா ஃபுல்லாகவே சரி, ஜமீன்தார் ஒழிப்புக்கு அப்புறமா இந்தியா ஃபுல்லாகவே எந்த ராஜாவுமே சாரி எந்த ஒரு அரசவை சார்ந்த அதாவது ராஜாக்கள் சார்ந்த பசங்களுக்கு வந்து முடிசூடலை. இவர் தான் கடைசி முடிசூட்ட மட்ட மன்னர் வந்து TNS முருகதாஸ் தீர்த்த பற்றி. ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன், சோசியலிஸ்ட், ஒரு நல்ல சோசியாலஜி தெரிஞ்சவர். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அறிவாற்றல் மிக்க சிறந்தவர் இவர். ஸோ அதுக்கடுத்து இவர் வந்து எப்படி இறந்தார்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வயது முதல்வர், அதாவது வயசு ஆயிடுச்சு, 89 பெரிய வயசு தானே, வயசு ஆயிடுச்சு. அதெல்லாம் உடம்புல ஒரு சில கோளாறு, அதாவது ஒரு வயசானாலே எல்லா உடம்பு ஃபுல்லாகவே எல்லாத்துக்கும் வயசு ஆகிடுது. ஸோ ஒன்றுக்கும் வயசாக ஆரம்பிச்சு. ஸோ இயற்கை ஆயிடுச்சார். ஒரு நேற்று நியூஸ் வந்தது, நேற்று நைட்டு இறந்துட்டார் அவர். ஸோ இன்றைக்கி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தீர்த்த பற்றி, ஜமீன்தார் பற்றி. அதுவும் இல்லாமல் சிங்கம்பட்டி கீழே 72,000 நிலம் இருந்தது. இப்போ வந்து அந்த ஜமீன்தார் ஒழிப்பு சட்டத்துக்கு அப்புறமா ஒரு 20,000 கிட்ட தான் வந்தது. 72,000 கிட்ட அவங்க கட்டுப்பாட்டு கீழே இருந்தது. இவருக்கு கடைசி காலம் வரைக்கும் 10,000 கிட்ட வந்துருச்சு, 20,000 இருந்ததுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் 10,000 குள்ளவே வந்துருச்சு. அதுதான் கடைசியாக இருந்தது சமஸ்தானத்துக்கு TNS முருகதாஸ் கிட்ட. அந்த அவங்க இருக்கிற அந்த அரண்மனை மட்டும் 5 ஏக்கரா ஃபுல்லாகவே அவருக்கு தான் அந்த அரண்மனை மட்டும். ஆனால் வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோட்டைகள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 20 ஏக்கரா 30 ஏக்கரா அளவுக்குள்ளே இருக்கணும், மதில் சுவரே அவ்வளோ சுற்றி இருக்கணும். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு சின்ன சமஸ்தானம் தான் சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு 2 நாலேஜ், அதாவது இன்றொரு தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுவிட்சர்லாண்டில் May 26 வந்து நேஷ்னல் சயின்ஸ் டே. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜெனிவா கான்ஃபரன்ஸ் பற்றி நான் ஒரு புது போட போகிறேன். ஸோ மறக்காமல் பார்த்துருங்க. ஜெனிவா கான்ஃபரன்ஸ் வந்து 2005 May 26 அன்னைக்கு நடந்தது. அன்னைக்கு வந்து நம்ம முன்னாள் குடியரசுத் தலைவர், பெருமைக்குரிய மற்றும் 1&1 டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர் வந்து அங்கே விசிட் பண்ணார். ஸோ அங்கே விசிட் பண்ணும்போது அந்த கவர்மெண்ட் வந்து அவர் மேலே இருக்கிற மரியாதை நிமித்தமாக அன்றைக்கி வந்து நேஷனல் சயின்ஸ் டே அனௌன்ஸ் பண்ணாங்க. வருஷம் May 26 வந்து நேஷனல் சயின்ஸ் டேவாக கொண்டாடிட்டு இருக்காங்க சுவிட்சர்லாண்டில். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நிறைய தெரிஞ்சிருக்கும், TNS தீர்த்த பற்றி, ஜமீன்தார் பற்றி தெரிஞ்சிருக்கும், சிங்கம்பட்டி பற்றி தெரிஞ்சிருக்கும். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது வரைக்கும் உங்கள் BJP போயிட்டு வந்துடுறேன்.